இன்று ஒரு கதை. ஒரு பிஸியான மார்க்கெட் இடம், சந்தை. அதில் ஒரு வயசான ஒரு துறவி, ஒரு துறவி அப்படிங்கிறத விட ஒரு பெரிய படித்த ஒரு பண்டிதர் அவர் வந்து போயிட்டுருக்கிறார், நடந்து போயிட்டுருக்கிறார். அவர் முகத்திலேயே தெரியுது அவர் நிறைய படித்தவர், ரொம்ப விஷயஞானம் தெரிஞ்சவர், கடவுள் பக்தி நிறைய இருக்கிறவர். அவருக்கு வந்து எல்லாரும் மரியாதை பண்ணுறாங்க, வணக்கம் பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துல இருந்த வேற ஒரு துடுக்கான ஒரு இளைஞர் வந்து பார்க்குறார் அவரை. இவருக்கிட்ட எல்லாரும் இவ்வளோ மரியாதை பண்ணுறாங்களே, வேஸ்ட்டு. எதுக்கு மரியாதை பண்ணணும்? இந்த ஆள் என்ன சொல்கிறார், கடவுள் இருக்கார், கடவுளை அடையிற வழி இதுதான், கடவுளை இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். கடவுள்னு முதல்ல ஒரு ஆள் இருக்காரா? இந்த ஆளுங்க சொல்றதெல்லாம் வேஸ்ட்டு. இவங்க ஜனங்களை முட்டாளாக்கிட்டு திரியிறாங்க. இவங்களுடைய சாயத்தை நாம வெளுக்கணும். நம்மள மாதிரி இளைஞர்களால தான் முடியும். அவன் அறிவு, அவன் தொழில் திறமை, கை திறமை, இதை வச்சுக்கிட்டு முன்னேறான். கடவுளாம் கடவுள், எங்க இருக்கிறார் அந்த ஆள்? அதை அந்த கடவுள் பேரை சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து சோம்பேறிங்க, சும்மா பொய்ப்பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடவுள் பேரை வச்சு இவங்க ஜனங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணமுடைய ஒரு இளைஞன், துடுக்கான இளைஞன் நேராக போறார் அவர். அந்த இளைஞன் போய் அந்த மகா பண்டிதர் படித்த ஒரு பெரிய ஞானி கிட்ட போய், ஐயா, உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஐயா ஜனங்க வந்து இன்னும் முன்னேறாமையே இருக்காங்க. கடவுள் நீ செஞ்சது தப்பு செய்கிற, நல்லது செய்கிற கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அது இதுன்னு நீங்கள் சொல்லி கடவுள் பேரால இந்த ஜனங்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறீங்க. கடவுள் இந்த ஜனங்களை வந்து சுதந்திரமாகவே யோசிக்க விட மாட்டேங்கிறீங்க. எந்த அளவுக்கு நாடு முன்னேறணுமோ அந்த அளவுக்கு முன்னேற விட மாட்டேங்கிறீங்க. ஜனங்களை வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறதா நினச்சிக்கிட்டு கட்டுப்பெட்டித்தனமாக வச்சிருக்கீங்கன்னு பாட்டுக்கு பேசுகிறார் அந்த மகா ஞானி. அப்படியே ஒரு நேரம் முகத்தில் ஒரு புன்சிரிப்போட இந்த இளைஞரே பார்த்துட்ருக்கிறார். அப்புறம் இளைஞர் கொஞ்சம் பேசி மூச்சு வாங்குற நேரத்தில் ஒரு கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி, இந்த மோதிரத்தை கொஞ்சம் விற்று கொடுங்கப்பா, நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், இவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, என்னை பார்த்தா என்ன வியாபாரம் பண்ணுற ஆள் மாதிரி தெரியுது, இல்லை இந்த ஆளுக்கு நான் வேலைக்காரனா, இந்த ஆளுக்கு பண கஷ்டம் இருந்தால் இவரே விற்றுக்க வேண்டியதானே. இல்லை தம்பி, இந்த மோதிரத்தை இதோ நீங்கள் அதிகம் கஷ்டப்பட வேண்டாம், இதோ இங்கே இருக்கிற ஒரு நாலஞ்சு கடைகள்லையே விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இந்த ஒரு தடவை வயசுக்கு மரியாதை கொடுத்து ஏதோ செய்வோம், கொடுங்க மோதிரத்தை கொடுங்க, வித்து கொண்டாறேன் அப்படின்னு கடுப்போடவே இந்த மோதிரத்தை இந்த இளைஞர் வாங்குறாரு. கொடுக்கும்போது கையில் அந்த மகா பண்டிதர் சொல்கிறாரு, தம்பி ஒரு தங்க காசாவது கிடைக்கிற மாதிரி பாருங்க, இந்த மோதிரத்தை அப்படியே வித்துறாதீங்க. தங்க காசு பேராசை தான் அந்த ஆளுக்கு இந்த மோதிரத்துக்கு, பார்ப்போம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற கடைக்கார்ட்ட போய், ஐயா இந்த மோதிரத்தை வச்சு ஏதாவது காசு கொடுங்க. அந்த கடைக்காரோட பையனும் அந்த மோதிரத்தை பார்க்குறான். பாப்பா அழகாக இருக்குப்பா, எனக்காக தான் வாங்கி கொடுப்பார். பார்த்துட்டியா நீ இந்த மோதிரத்தை? பார்த்துட்டியா? அப்போ அதை வாங்கணுமா? சரி, இந்த மோதிரத்தை இப்படி அப்படியே அந்த கடைக்காரர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, பா தம்பி உனக்காக நான் ஒரு வெள்ளி காசு கொடுக்குறேன். இளைஞர் பார்க்குறார், அந்த ஆள் தங்க காசு கேட்குறாரு, இவர் வெள்ளி காசு கொடுக்குறேங்கிறார். கொடுக்கும்போதே நம்ம தங்க காசுன்னு சொல்லி நம்ம விலையை சொல்லியிருக்கணும். இப்போ பாரு, தேவையில்லாமல் அவன் வெள்ளி காசுங்கிறான். ஐயா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, வரேங்க ஐயான்ட்டு இந்த இளைஞர் மோதிரத்தை வாங்கிட்டு பக்கத்து கடைக்கு போய், இந்தாங்க இந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு ஒரு தங்க காசு கொடுங்க. ஆ, தங்க காசா? யோ, ரொம்ப தான் உனக்கு பேராசை, இது என்ன மோதிரம், ஏது என்ன காசு பெறுன்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு விலையை சொல்லி திரியிற அப்படின்னு அந்த ரெண்டாவது கடைக்காரர் திட்டுறாரு. இப்படியே அந்த மகா பண்டிதர் சொன்ன ஒரு நாலஞ்சு கடைக்கு இந்த இளைஞர் போறாரு. அந்த நாலஞ்சு கடையிலையும் அந்த மோதிரத்தையும் அந்த இளைஞரையும் திட்டி திட்டி தான் அனுப்புறாங்க. கடைசியில வெக்ஸாயி இந்த இளைஞர் வந்து அந்த மகா பண்டிதர்கிட்ட, அந்த ஞானி கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டு, ஐயா அதிகபட்ச விலை தோ அந்த கடைக்காரு ஒரு வெள்ளி காசு தரேன்னு சொன்னாரு, உங்களுக்கு ரொம்ப பண கஷ்டமா இருந்தா அந்த வெள்ளி காசுக்கு மோதிரத்தை வித்துடலாம் அப்படிங்கிறாரு இளைஞர். எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு ஏச்சு பேச்செல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, ஒரு வெள்ளி காசு போறோன்னு சொன்னாங்களா,
சரி, இப்போ நாம் இந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு தங்க கடக்காரர், தங்க நகை விற்கிறவங்க கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு அந்த இளைஞரையும் கூட்டிகிட்டு போகிறார். தங்க நகை கடக்காரா? ஏன் தங்க நகை ஆளு தான் இந்த மோதிரத்தை வாங்குவான்னு மனசில் ஏற்கனவே தெரிஞ்சு என்னை வெட்டியாக அலைய விட்டுருக்காரு பார்த்தியா. இதுதான் இந்த மகா ஞானிங்களுக்கே தலை கர்வம் ஜாஸ்தி, நம்மளை தேவையில்லாமல் அலைய விட்டுருக்காங்க பாருன்னு கருதிக்கிட்டே இந்த இளைஞரும் கூட போகிறார். அந்த மகா பண்டிதர் ஞானி வந்து ஒரு தங்க கடக்கார் நகை கடக்காரர்கிட்ட போய் இந்த மோதிரத்தை கொடுத்து, ஐயா இந்த மோதிரம் எவ்வளோ பெருமானம், இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறார். அந்த நகை கடக்காரர் இந்த மோதிரத்தனை இப்படி அப்படி நல்லா பார்த்துட்டு உரசியெல்லாம் பார்த்துட்டு, ஆஹா அற்புதம், இதில் இருக்கிற இந்த வேலைப்பாடும் இந்த கல்லும் ரொம்ப ரொம்ப அழகானது, ரொம்ப விலை மதிக்க முடியாதது, என்னால் முடிஞ்சது உங்களுக்கு நான் வந்து 1000 பொற்காசுகள் கொடுக்குறேன், எனக்கே இந்த மோதிரத்தை வித்துருங்கோ அப்படிங்கிறார். இளைஞருக்கு ஒன்றும் புரியல, 1000 பொற்காசா, அவன் அவன் வந்து இது வெள்ளிக்காசுன்னு சொன்னான் என்ன என்ன ஒன்றும் புரியல. இப்போது யோசிக்கிறார் இளைஞர், இந்த மகா பண்டிதர் வந்து ரொம்ப நன்றிங்க ஐயா, கண்டிப்பாக இந்த மோதிரத்தை விற்கிறதா இருந்தால் நான் உங்ககிட்டயே வரேன், நன்றி, இதை வந்து எடை போட்டதுக்கு வேல்யூ சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு வெளியில் வரார். இப்போ வாயடைச்சு போயிருக்கிற இளைஞர்கிட்ட சொல்கிறார், மகா பண்டிதர்கள் ஞானிகள் கடவுள் இவங்களை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணணும்னா நாமளும் அவங்கள மாதிரி இருக்கணும். எப்படி? இந்த மோதிரத்தோட உண்மையான மதிப்பு யாருக்கு தெரிஞ்சது? தங்க நகை கடக்காரருக்கு. தங்கத்தை வேலை செய்கிற, தங்கத்தில் வேலை பார்க்குற, தங்கத்தையே வந்து தன்னுடைய விற்கிறதையே தன்னுடைய தொழிலாக வச்சிருக்கிற, தங்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிற ஒருத்தர் தான் இதோட உண்மையான மதிப்பை சொன்னார். அதே மாதிரி மற்றவங்களுக்கு தெரியல இதோடைய மதிப்பு, அதே மாதிரி மகா பண்டிதர்கள் கடவுள் ஞானம் ஞானிகள் இவங்களை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணணும்னா நாம் அறகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் தான் மேதாவின்னு பேசக்கூடாது, உண்மையாகவே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுளுடைய அற்புதங்களை தெரிஞ்சுக்கணும், கடவுள்னா என்னங்கிறத நீ படிச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கடவுளை பற்றி விமர்சனம் பண்ணு, கடவுளையே வணங்கி கடவுள்தான் எல்லாமே அப்படின்னு இருக்கிற மத போதகர்கள் ஞானிகள் மகா பண்டிதர்களை பற்றி விமர்சனம் பண்ணு, புரியுதாப்பா அப்படிங்கிறார். அந்த இளைஞருக்கு மட்டும் இல்லை, தற்கால இளைஞர்கள் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனையோ இளைஞர்கள் இப்போ வந்து பாவமாவது புண்ணியமாவது கடவுளாவது ஒன்றாவது சயின்ஸ் அறிவியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பழைய பஞ்சாங்கம், நீங்கள்லாம் பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு பெரியவங்களையும் பெரியவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவங்களுடைய நம்பிக்கைகளையும் வந்து ஒட்டு மொத்தமாக ஒதுக்கி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவங்கள வந்து அவங்கள அவமதிக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்களுடைய அறியாமையே அவங்க வந்து வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்காகத்தான் இந்த கதை. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பரிகாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்னதுன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்களுடைய அறியாமையினால் உங்களுடைய உண்மையான அறிவீலித்தனம் வெளியே தெரியாமல் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அறிவாளிகள் அப்படின்னு வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நிஜமாகவே அறிவை வளர்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.